Hello friends, welcome to vijikumar kitchen and garden friends. இங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னாங்க வெங்காயத்தால வந்து நமக்கு எப்பவுமே நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி அது வந்து எப்படி நம்ம வளர்த்துக்கலாம்ன்றத தாங்க பார்க்க போறோம். இது வந்து பெரிய வெங்காயங்க சமையலுக்காக வாங்கிட்டு வந்தது வீட்டுக்கு. எல்லாத்துலயே வந்து இது மாதிரி முளைவார வந்துருச்சுங்க. இது மாதிரி முளை வந்த பிறகு நம்ம அதை எடுத்து தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது நம்ம வந்து மண்ணுல ஊனி வெச்சோம்னா நமக்கு வந்து வெங்காயம் வராது. ஆனால் வெங்காயத்தால் எப்பவுமே வந்து நல்லா ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்கிறோம் இல்லைங்களா, அது நல்லா வளருங்க, நமக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி வெங்காயத்தால் வளர்க்கலான்றத கூட நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்றவங்க பார்த்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து பெரிய வெங்காயங்க. இந்த பெரிய வெங்காயத்தை வச்சு நம்ம வந்து இதுமாரி முளைப்பு வந்திருக்க வெங்காயத்தை வச்சு நம்ம எப்படி வந்து வெங்காயத்தால் வளர்க்கலான்றத சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தால் வளர்க்குறதுக்கு வந்து மண்கலவைன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒன்றும் பெருசாக மண்கலவெலாம் தேவைப்படாதுங்க. சாதாரண ஒரு மண்கலவை இருந்தாவே போதுங்க. இதை வந்து ஏற்கனவே நான் பயன்படுத்தி தொட்டி மண் தாங்க. இந்த தொட்டி மண்ணில் நான் என்ன போட்டிருக்கேன்னா மாட்டுச்சாணமும் சாதாரண தோட்டத்தை மண்ணு தாங்க இருக்குது. இது ஏற்கனவே பயன்படுத்திய மண் தான், ஏற்கனவே பயன்படுத்திய தொட்டி மண் இல்லை. அதுவும் புதுசாக வெங்காயத்தால் வளர்க்குறவங்க உங்ககிட்ட என்ன மண் இருக்கோ அந்த மண்ணு கூட கொஞ்சமாக எருவு கலந்து, எந்த எருவு இருக்கோ உங்ககிட்ட அந்த எருவு கலந்து நம்ம வந்து நேரடியாக வந்து மண்ணில் விதைக்க வேண்டியதாங்க இந்த வெங்காயத்தாளுக்கு. இது மாதிரி வந்து எடுத்து ஒவ்வொன்றும் முளைவிட்ட வெங்காயத்தாளுங்க நல்லா பள்ளம் நோண்டி இது மாதிரி நல்லா ஆழமாக நோண்டிக்கோங்க. இதுமாரி ஆழமாக நோண்டி வைக்க முடியல, சைடில் கொஞ்சம் மண் எடுத்துக்கிறேன். எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா வரிசையாக இப்படி வைக்க வேண்டியதாங்க. பக்கத்தில் இப்படியே வச்சுட்டே வாங்க. இதெல்லாம் வந்து இடம் விடணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி நம்ம வந்து பக்கத்தில் இப்படி வச்சுட்டே வந்தோம்னா வெங்காயத்தால் வந்து ரொம்ப ஈஸியாக வளருங்க. எந்த ஒரு செடிக்குமே வந்து நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா செடி நல்லா வளரும் இல்லைங்களா, இட வசதி அது மாதிரி தாங்க. இது கூட இந்த பக்கத்தில் தொட்டிலே வச்சுட்டு, இது சின்ன தொட்டி தாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே நம்ம வச்சோம்னா வெங்காயத்தால் நல்லா அழகாக வளருங்க, நமக்கு அறுவடைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழுப்பி போயிட்டால் கூட பரவாயில்லைங்க. முளை வந்து அதை நமக்கு எதுவுமே பண்ணாது. அழகாக எடுத்து நம்ம தொட்டி மண்ணில் அழகாக வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வளருங்க. நமக்கு தேவை இதுமாரி முளை வந்திருக்கணும் அவ்வளோதாங்க. மேலுக்கு பக்கம் இதுமாரி ஸ்ப்ரிங் ஆனியன் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து தொட்டியில் வளர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவுமே வந்து நம்ம வெங்காயம் வெங்காயத்தால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. இது வந்து பெரிய வெங்காயம் தாங்க, அதனால் இதில் வெறும் தால் வரைக்கும் தான் வரும், வெங்காயம் வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நட்டுக்கலாம். நட்ட பிறகு இது வந்து அடுத்தடுத்து ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்குது, இது எவ்வளோ நல்லா வளருது, இது எப்படி நான் அறுவடை பண்ணுறேன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பெருசாக நல்லா இருக்குது. இதே நம்ம மண்ணில் நட்டு விட்டலாம். இங்கே பாருங்கள் எப்படி அழுகி இருக்குது பாருங்கள். அழுகுனா கூட இது யூஸ் ஆகும். ஒன்று ரெண்டாக இருக்குது, பிரிச்சு எல்லாத்தையும் நட்டு விட்டுலாங்க. இதுலதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்து முளைப்பு வந்திருக்க வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம நட்டோம்னா ஈஸியாக வந்து வெங்காயத்தால் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தால் நமக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா நம்ம முட்டை ஆம்லேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது பொரியலில் பண்ணும்போது மேலே தூவி செய்யலாம், எந்த சலாட் பண்ணுறப்போ நம்ம வந்து தூவிக்கலாம், நல்லாயிருக்கும். அதெல்லாம் மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம காசை கொடுத்து வெளியே வாங்காமல் வீட்லேயே நம்ம வந்து ஈஸியாக ஸ்ப்ரிங் ஆனியனை வளர்த்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் அறுவடையும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நடுறதுன்னு மட்டும் இப்போ காட்டியிருக்கேன். இது வளர்ந்து வந்த பிறகு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.